கவனிடகனா. எடுத்துக்காட்டு 1.5 0.16 மற்றும் 0.77 தசம அட்டவணை முறையை பயன்படுத்தி கூட்டுக. இங்க பாருங்க, இந்த கட்டம் பாருங்கடிகன்னு புரிஞ்சுக்கணும். முழு எண் பகுதியான 10க்கு 10 அட்டவணையானது 1 அல்லது 1.0 குறிக்கிறது. இது ஃபுல்லா கண்ணு. இந்த 10 by 10ன்றது நம்ம அளவு. இங்க 10 சென்டிமீட்டர் இருந்தா இங்கேயும் 10 சென்டிமீட்டர் அப்படி, ரைட்டுங்களா? இங்க 10க்கு 10 இது இந்த சதுரம். இப்ப இது எதை குறிக்குது? 1 அல்லது 1.0 குறிக்கிறது. எதை குறிக்குது? 1.0. 1.0 வச்சுக்கோ, அது உனக்கு என்ன நல்லது. ஒவ்வொரு செவ்வக பரப்பும் 10ல் 1 அல்லது 0.1 குறிக்கிறது. ஏண்டாக்க நான் 0.1? இது என்னன்னா, இங்க 10 இருக்குதா? எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆனா இந்த பக்கம் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அப்ப நமக்கு நல்லா கவனிக்கணும், நிறை வந்து 1 தான் இருக்குது. நிரல் எத்தனை இருக்குது? 10 இருக்குது. புரியுதுங்களா? அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, 1/10. 0.1 நம்ம என்ன எழுதுவோம்? புள்ளிக்கு அப்புறம் 1, ஒரு இலக்கம் பின்தள்ளிதான் என்ன இருக்குது? புள்ளி இருக்கு. அப்ப ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி இருந்தா என்ன அர்த்தம்? 1.0. அப்ப 1/10, அத 10ல் 1. 10ல் 1, வேற ஒண்ணும் கிடையாது, ரைட்டுங்களா? இது ஆக்சுவலா என்ன இருக்குது? இப்படி வந்தா இது பேர் என்னது? நிறை, அதாவது ரோ இங்கிலீஷ்ல. இப்படி மேலிருந்து கீழா வருவது என்னது? நிரல், ரைட்டா? அடிக்கண்ண, 10 நிரல்ல 1 நிரல் தான் ஷேட் ஆயிருக்கு. 10ல் 1. புரியுதுங்களா? 10 நிரல் இருக்குது, 10 காலம் இருக்குது, அதுல 1 காலம் தான் என்ன இருக்குது? ஷேட் ஆயிருக்குது. அதனால இது வந்து என்னது? 0.1. இது ஃபுல்லா வந்தா சரியா அடிக்கண்ணு. அடுத்தது கவனிங்க, 10க்கு 10 இதுல எத்தனை கட்டம் இருக்குது? 100 இருக்குது. புரியுதுங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10/10. அப்ப 10/10 எத்தனை கட்டம் இருக்கும்? 100 கட்டம். இதுல இந்த 1 கட்டம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, 100. அப்ப நல்லா கவனி, இதுல என்ன வரணும் அப்படின்னா, 100ல் 1. இது என்னடி கண்ணு வரணும்? 100ல் 1. அப்ப இங்க பாருங்க, இதுல புக்ல தப்பா கொடுத்தது. இந்த இடம் என்ன வரணும்? 0.01. புரியுதா? கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம என்ன தப்புன்றத? என்ன தப்புன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எப்படி? 100ல் 1. அப்ப 2 0 இருக்குன்னா எத்தனை இலக்கங்கள் பின்தள்ளி நீ இந்த புள்ளி வைக்கணும்? 2 இலக்கங்கள். அப்ப இந்த 1 கட்டை எதை குறிக்குது? 0.01 குறிக்கிறது. புரியுதுங்களா? எதை குறிக்குது? 0.01 குறிக்கிறது. சரியா? ரைட் அடிக்கணும். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதை இன்னொரு விதமா எழுதலாம். 0.10 கூட எழுதலாம். புரியுதுங்களா? இப்படி எழுதுனா என்ன ஆகுன்னா, ஏன் 1ன்னு 10/100 வரும். அப்ப இது என்ன ஆயிடும்னா, இந்த 0ம் இந்த 0ம் கேன்சல் ஆயிடும். அப்ப 1/10 தான் வரும். புரியுதுங்களா? ஏன் இங்க 0.1 குறிக்கிறதுனா 10ல் 1 புரிய வைக்கிறதுக்காக. ஆனா சில இடத்துல இப்ப கூட்டும் போது நீ இப்படி கூட்டுற மாதிரி வரும். அதுக்காக தான் இதை இப்பயே சொல்லி கொடுத்த. இது கன்ஃபியூஸ் ஆகுனா இது வேண்டாம். அதுக்கப்புறம் கூட கடைசியா நான் என்னன்றது உனக்கு சொல்றேன். சரியா அடிக்கண்ணு? புரியுதா? இப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கணக்க செய்யும், நல்லா கவனி. 0.16, ரைட்டா அடிக்கண்ணு? 0.16. இது வந்து ஆக்சுவலா நீ செய்யணும்னா 2 விதமா செய்யலாம். நல்லா கவனிங்க, 2 விதமா செய்யலாம். 0.16னா இது என்னது? 0.01. இது என்னது? 0.01.
அப்ப இது என்னது புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூணு புள்ளி பூஜ்ஜியம் நாலு புரியுதோ புரியலையா சொல்லிக்கிட்டேன் இல்லையா மிஸ் இப்படி எழுதுறதுக்கு பதிலா இங்க பாருங்க பதினாறு பை நூறு இது புரியுதுங்களா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ஆறுன்னா என்ன அர்த்தம் நூறில் பதினாறுன்னு அர்த்தம் ஏன்னா இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி வந்திருக்கு டூ டிஜிட் தள்ளி புள்ளி வந்திருக்கு அப்ப பதினாறு பை நூறு அப்ப எத்தனை கட்டங்களை நீ நிரப்பிக்கலாம் பதினாறு கட்டங்கள் ஒன்னு ரெண்டு மூணு ஷேட் அடிக்கணும் நீ கண்ணு ஷேட் அடிக்க டைம் ஆகுன்றதுனால மிஸ் இப்படி அடிச்சுக்கிறேன் இல்லாட்டி டிக் அடிச்சுக்கலாம் சப்ட்ராக்ஷன் கிண்டு போட்டுக்கலாம் ரைட்டா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இது ஃபுல்லா இங்க பாருங்க இது என்ன வரும்னா இங்க பாருங்க இது வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று புரியுதுங்களா இது புள்ளியம் பூஜ்ஜியம் ரெண்டு இந்த ரெண்டு கட்டமும் புரியுதுங்களா அடுத்து என்னது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூணு புரியுதுங்களா இது என்னது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நாலு இப்படி எண்ணிட்டு இருக்க முடியாது அதுக்காக இப்படி என்ன அப்ப இது வரைக்கும் என்ன வந்துருச்சு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ஆறு வரைக்கும் வந்துருச்சு புரியுதுங்களா இது ஃபுல்லா இதுல என்ன கட்டம் வருது ஆறு கட்டம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கட்டம் அடுத்த வேற கலர் எடுத்துக்கலாம் அடுத்தது என்னது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு அதை எப்படி எழுதிக்கலாம் எழுபத்தி ஏழு பை நூறு இரண்டு இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கு நூறில் எழுபத்தி ஏழு புரியுதுங்களா புரியுத புள்ளியா நூறில் எழுபத்தி ஏழு இது நூறில் பதினாறு அப்ப எழுபத்தி ஏழு வரணும் கண்ணு நீங்க தொடர்ச்சியா ஷேட் அடிச்சாலும் ரைட்டு இல்ல இங்க கடைசியிலேருந்து அடிச்சினாலும் ரைட் எப்படி வேணாலும் அடிக்கலாம் அதுல வந்து தப்பெல்லாம் கிடையாது நீ இங்க அடிச்சு தொடர்ச்சியா அடிக்கிறனால அடி பத்து பத்தா அடிக்கிறதுனா இது ரொம்ப எளிமையா இருக்கும் அதனாலதான் நான் கடைசியில இருந்து அடிக்கிறியான்னு கேட்டேன் புரியுதுங்களா ஏன்னா பத்து பத்தான்றது ஈஸி இல்ல மிஸ் நான் எண்ணி பாருங்க இது அடிச்ச ஈஸியா அடிச்சிடலாம் இங்க பாருங்க பத்து அடுத்து என்னது இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது அடுத்து என்ன வேணும் ஏழு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதோட முடிஞ்சிருச்சு ரைட்டா புரியுதா ரைட்டா ரைட்டு இது ஃபுல்லா மாதிரி இதுவும் அப்ப எந்த இங்க நல்லா கவனி இப்ப இதான் நான் சொன்னேன் இப்ப இது வரைக்கும் என்னது பதினாறு இப்ப இங்க என்ன வரும்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு ஆறு வரைக்கும் இருக்கும் இங்க பாரு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது புரியுதுங்களா பாரு இங்க இப்படி அடிச்சானா இங்க என்ன பண்றேன்னு பாரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது வரைக்கும் ரைட்டுங்களா இப்ப எது மீதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் புரியுதுங்களா இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இது வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு இப்ப இதை எப்படி மிஸ் கூட்டுறது ஒன்னும் இல்லடாக்கனா நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி கூட்டணும் அப்படின்றத இப்ப புரிஞ்சுக்கோ இது கூட்டல் ஆக்சுவலா ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டலாம் பதினாறையும் எழுபத்தி ஏழையும் கூட்டுறோம் இங்க கட்டங்கள் இருக்குதா இத என்ன கேக்குறாங்க அவங்க இந்த தசம அட்டவணையை முறையை பயன்படுத்தின்றாங்க எத்தனை கட்டம் நீங்க ஷேடு அடிச்சீங்க எத்தனை கட்டம் ஷேடு அடிச்சீங்க பதினாறு கூட்டல் எழுபத்தி ஏழு இங்க எத்தனை கட்டம் மீதி இருக்குது ஏழு கட்டம் மீதி இருக்குது எத்தனை கட்டம் மீதி இருக்குது ஏழு கட்டம் மீதி இருக்குது புரியுது அடிக்கண்ணு அப்ப எத்தனை கட்டம் நீங்க ஷேடு அடிச்சிருக்கிறீங்க தொண்ணூத்தி மூணு கட்டம் ஷேடு அடிச்சிருக்கீங்க எத்தனை கட்டத்துல நூறு சதுரத்துல தொண்ணூத்தி மூணு சதுரம் ஷேட் ஆயிருக்கு புரியுதுங்களா இதை தவிர எதை தவிர இந்த ஏழு கட்டத்தை தவிர அதனாலதான் அந்த கலரை யூஸ் பண்றேன் இந்த கட்டத்தை தவிர இத பிளாக்ல போட்டுக்கலாம் அதுதான் பரவாயில்ல இந்த கட்டத்தை தவிர
தெரியல. இதை தவிர எத்தனை கட்டம் ஷேட் ஆயிருக்குது? 93 கட்டம் ஷேட் ஆயிருக்கு. எத்தனை கட்டம் டிக்கெட்னு ஷேட் ஆயிருக்குது? 93. இப்ப ஆக்சுவலா நம்ம இதை எப்படி எழுதணும்? 93/100. அப்ப என்ன அர்த்தம்? 0.93 இதுதான் சரியான விடை. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இப்படி ஷேட் பண்ணோம். இல்ல அப்படின்னாலும் இப்படியும் செய்யலாம். 0.01 அப்ப என்ன வரும்? 2, 3, 4, 5, 6, 16 வருதா? அப்ப 0.00 புரியுதுங்களா? எண்ணிக்கிட்டே வந்த டோட்டலா எண்ணிக்கிட்டே வந்தோம்னா எவ்வளவு வரும்? 9/3 வரும். ரைட்டா? நான் இங்க ஒரு இது சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? இங்க என்னன்னு சொன்ன, 1/10 நீ எப்படியும் எழுதலாம், 0.10 எழுதலான்னு சொன்னேன் தெரியுமா? எதுக்குன்னா இதுக்குதான் சொன்னேன். புரியுதுங்களா? இது 0.10, 0.20, 0.30, 0.40, 0.50, 0.60. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அடுத்தது 0.70, 0.77. இதெல்லாம் சிலருக்கு வந்து புரியாது. அது அது மாதிரி செஞ்சீங்கன்னா அதே மாதிரிதான் இங்க 0.10, அதுக்கப்புறம் 6. அப்ப என்ன வருது? 0.16. அப்ப 0.77 0.16 கூட்டினோம்னா என்ன வருது? 0.93. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 16/100. 100க்கு 16 கட்டம் முதல் ஷேட் அடிக்கணும். அடுத்த 100க்கு 77 கட்டம். மொத்தம் எத்தனை கட்டம் ஷேட் ஆயிருக்குது? 93 கட்டம். ஆனா இதை நிறைய குழந்தைங்க நீங்க போடுறதே கிடையாது. புரியுதுங்களா? டைரக்டா சும்மா எப்படி வந்துச்சுன்றது புரியணும். புக்லயும் இந்த விளக்கம் இல்ல. புரியுதுங்களா? 16/100 = 77/100 = 93/100. அப்ப என்ன வரும்? 0.93. புரியுதுங்களா? இப்ப போட்டு கூட்டி பாரு. கூட்டுறது இப்படிதான். இது இதையும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல வேகமா செய்யக்கூடிய குழந்தைக்கு இது புரியணும். 0.01 அடுத்தது இந்த ரெண்டு கட்டம் ஷேட் பண்ணும்போது என்ன வரும்? 0.02. அப்ப நீ மொத்தமா இந்த ஷேட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கட்டமும் சேர்ந்து என்னது? 0.93. ஏன்னா ரெட் கலர்ல ஷேட் பண்ணது 0.16, கிரீன் கலர்ல ஷேட் பண்ணது 0.77. அப்ப மொத்தமா ஷேட் பண்ணுற போது இது ரெண்டையும் கூட்டுறோம். புரியுதுங்களா? இந்த 7 கட்டத்தை விட்டுட்டு எழுதணும்னாலும் 93 பண்ண, வேகமா செய்யணும்னா இல்லைன்னா என்னலாம். அதனால புரிஞ்சுக்கோ, இந்த மெத்தட் புரியலன்னா நீ இப்படி செய். இல்ல மிஸ் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு எனக்கு, நான் கொஞ்சம் வேகமா பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்ற குழந்தைங்க இதையும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த முறையை கவனிச்சுக்கோ. இதுக்கு ஆன்சர் எழுது. என்னது? 0.16 + 0.77 = 0.93. இது தசம பகுதி. அதனால இத வந்து 93, 77, 16 சொல்ல வேண்டாம். 0.16, 0.77, 0.93 அப்படி சொல்லுங்க. சரியாடி கண்ணு.